இந்த நாட்டிலே இருக்கிற இந்த பிரதேசத்திலே இருக்கிற எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை வழக்குக்கு அனுப்பி சாவு கொடுத்த ஒரு தலைவர் கருணா அம்மான் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இந்த கிழக்கு மாகாணத்திற்கு ஹிஸ்புல்லா அவர்களை கவுடராக்கியது என்பது இந்த அந்த விடயத்திலே சம்பந்தன் ஐயாவும் சுமேந்திரன் ஐயாவும் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். கருணா அம்மான் அவ்வளவு மடையனாக இருந்து பேசுவார் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் இந்த பதவி ஆளுநர் பதவி ஹிஸ்புல்லா அவர்களுக்கு கொடுத்தது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அல்ல. அவர் இருக்கிற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு சேர்ந்து அவர் சாமரை வீசிக்கொண்டு இருக்கிற மஹிந்த ராஜபக்ச உடனும் அவரோடு சேர்ந்து இருக்கிற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் மைத்ரிபால சிறிசேன இந்த நாட்டுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தான் கொடுத்தார்கள். எனவே அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் இங்க சம்பந்தன் ஐயாவும் அல்லது சுமேந்திரனும் அல்ல, அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே கருணா அம்மான் என்பதை அவர் தெளிவாக அவருடைய கருத்தை திருப்பி எழுதி அவர் வாசித்துக் கொள்ளும்படி நான் இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏமாற்றுகிறார்கள் பாருங்கள். தனது தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பகலில் தமிழ் தேசியமும் இரவில் சிங்கள தேசியமும் பேசும் தலைவர்தான் கருணா என ராஜாங்க அமைச்சர் எஸ் எம் அமீர் அலி விசனம் வெளியிட்டுள்ளார். சிங்கள தேசியம் பேசுகிற தலைவர்கள் அவர்கள் அவர்களுடைய உறவு அவர்களுடைய வாழ்வு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எந்த கிளப்புகளிலே அவர்கள் இரவு பொழுதுகளை அவர்கள் கழித்தார்கள், அமைச்சர்களாக இருந்த பொழுது எப்படி அவர்கள் தமிழ் உறவுகளை மறந்து தேசியத்திலே சிங்கள உறவுகளோடு எப்படி உறவாடினார்கள் என்பதை மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாத்திரமல்ல வடகிழக்கில் இருக்கிற தன்மானமுள்ள எந்த ஒரு தமிழனும் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த இடத்திலே நான் திட்ட தெளிவாக நான் பேச வேண்டியிருக்கிறது.